ஓஷோவால் புகழப்பட்ட இந்த புத்தகத்தில் பணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இறைவன் உங்களுக்கு கொடுத்தது ஒரு மடாலயம், ஒரு பலிபீடம், ஒரு வெளிச்சம். இது மூணே மூணு மட்டும்தான். அவர் உயிர் வாழ்கிற உடல் தான் இந்த மடாலயம். அவரோட அஞ்சாத இதயமே இந்த பலிபீடம். அவரோட எரியிற நம்பிக்கையே இந்த ஒளி அப்படின்னு சொல்லி இறைவன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பேராசப்பட்டு எதுக்காக இந்த கொடுமைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி குரு வந்து சமாதத்தை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இப்படியெல்லாம் உழைக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்கள என்ன சேர்த்து வச்சாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி குரு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. கடன் கொடுக்கறது, அதுவும் வட்டிக்கு கடன் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான செயல், கண்டிக்கத்தக்கது, நன்றி கெட்ட செயல் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. இறைவன் கொடுத்துருக்க இந்த அழகான பரிசுகளுக்கு வந்து இறைவன் என்னைக்காவது நம்மக்கிட்ட வந்து வட்டி கேட்டிருக்காரா? அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? நம்மளால் கொடுக்க முடியுமா? உங்களால் முடிகிறப்ப எல்லாம் கொடுங்க, முடிஞ்சதை எல்லாம் கொடுங்க, ஆனால் கடனாக கொடுக்காதீங்க. வாழ்க்கையே வந்து ஒரு கடனாக ஆயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பணம் அப்படின்றத பற்றி நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பணத்தை பற்றி கடன் கொடுப்பவர், கடன் பெறுபவர் அப்படின்ற ரெண்டு பேர் ஆங்கிள்லேருந்து ஒரு மிர்தாதின் புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மிர்தாதின் புத்தகம் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கோம். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் மேலோங்கி நிற்கிறது இந்த மிர்தாதின் புத்தகம் அப்படின்னு சொல்லி ஓஷோவால் புகழப்பட்ட இந்த புத்தகத்தில் பணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மிர்தாதின் புத்தகம், இந்த புத்தகத்தை படித்தவங்களுக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் கதையெல்லாம் தெரியும். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அந்த மிர்தாதின் புத்தகத்தில் வந்து ஒரு மடாலயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மடாலயத்தோட குரு ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்து மடாலயத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த மடாலயத்தோட தலைவராக இருக்கக்கூடிய சமாதம் அப்படின்றவர் ஒருத்தரை வந்து தன்னோட காலடியில் போட்டு ஒரு பேப்பரை ஆட்டிக்கிட்டே வந்து அவரை மிரட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய காலடியில் கிடந்த அந்த மனிதர் வந்து ஒரு மிகவும் வயதான மனிதராக இருந்திருக்கிறாரு. சமாதம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, உனக்கு ரொம்ப நாள் டைம் கொடுத்தாச்சு, பொறுமை வந்து போயிருச்சு, நீ வந்து உன்னுடைய கடமையிலேருந்து நீ தவறிட்ட, இப்போவே நீ திருப்பி கொடுக்கலன்னா உனக்கு வந்து பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. அந்த வயதான மனிதர் வந்து கந்தலாடை தான் அணிஞ்சிருக்காரு. அவருடைய பசுவும் வந்து இப்போ தான் இறந்துருந்துச்சான். அவருடைய மகனும் இறந்து போயிருந்திருக்காரு சமீபத்தில். அவருடைய மனைவி வந்து வாத நோயால் படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க. இதையெல்லாம் அவர் சொல்லி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரம் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சியிருக்கிறாரு. இந்த ஒரு காட்சி நடந்துட்டுருக்கும் போது தான் குரு வந்து அங்கே வராரு. குரு இதை பார்த்த உடனே அந்த வயதானவரை வந்து எழுப்பி, எழுந்திருங்க, ஒரு நீங்களும் வந்து கடவுளோட ஒரு உருவம் தான், கடவுளோட ஒரு வடிவம் வந்து நிழலோட காலடியில் வந்து விழுகக்கூடாது, எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் சமாதம் கிட்ட திரும்பி அந்த பத்திரத்தை வாங்கியிருக்காரு. அவரும் வந்து அமைதியாக பத்திரத்தை வந்து குரு கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த பத்திரத்தை அந்த குரு வந்து முழுவதுமாக பார்த்துட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்குற யாரும் வந்து இந்த மடாலயத்தோட தலைவராக இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஆதி மூலவர் வந்து இந்த மாதிரி நிலங்களை எல்லாம் வச்சு அடமானம் வச்சு பணம் கொடுக்க சொல்லி யாராவது சொன்னாங்களா? மக்களோட ரத்தத்தையும் வியர்வையையும் வந்து கறக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது வந்து பத்திரம் எழுதி கொடுத்தாங்களா? கடைசி துளி ரத்தத்தை கூட விட்டு வைக்காமல் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து பத்திரம் எழுதி கொடுத்தாங்களா? இப்படிலாம் செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இறைவன் உங்களுக்கு கொடுத்தது ஒரு மடாலயம், ஒரு பலிபீடம், ஒரு வெளிச்சம். இது மூணே மூணு மட்டும்தான். அவர் உயிர் வாழ்கிற உடல் தான் இந்த மடாலயம். அவரோட அஞ்சாத இதயமே இந்த பலிபீடம். அவரோட எரியிற நம்பிக்கையே இந்த ஒளி அப்படின்னு சொல்லி இறைவன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு கொடுத்த உத்தரவு இதையெல்லாம் பழுது இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் பத்திரமாக பார்த்துக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இந்த மடாலயத்தை வந்து தூய்மை கெடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு பல பேர்டேருந்து நமக்கு வந்து நன்கொடைகள் வந்து நிறைய வருது, அதுக்கு எந்த குறைவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேராசப்பட்டு எதுக்காக இந்த கொடுமைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி குரு வந்து சமாதத்தை பார்த்து கேள்வி கேட்குறாரு. செல்வந்தர்கள் நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அந்த உழைப்பாளர்கள் வந்து இரவு பகல் தெரியாமல், அதே மாதிரி ரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி பயங்கரமாக உழைக்கிறாங்க. இப்படியெல்லாம் உழைக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்கள என்ன சேர்த்து வச்சாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி குரு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. கடன் கொடுக்கறது, அதுவும் வட்டிக்கு கடன் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான செயல், கண்டிக்கத்தக்கது, நன்றி கெட்ட செயல் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு.
கடன் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இந்த வாழ்க்கையே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இறைவன் கொடுத்துருக்க இந்த அழகான பரிசுகளுக்கு வந்து இறைவன் என்னைக்காவது நம்மக்கிட்ட வந்து வட்டி கேட்டிருக்காரா? அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? நம்மளால் கொடுக்க முடியுமா? ஒரு அழகான நீரோடை இருக்குது அப்படின்னா அந்த நீரோடை வந்து அதோட நீரை வந்து நமக்கு என்ன வட்டிக்கு கடனாவாக கொடுக்குது. ஒரு மரம் வந்து நமக்கு நிழல் தருது, அது வந்து வட்டிக்காக நமக்கு நிழல் தருது. அதே மாதிரி நிறைய மரங்கள் வந்து நமக்கு இனிப்பான பழங்களை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தருது. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து வட்டிக்கு கடனாவாக தருது. மேகம் வந்து மழையை தருது, கதிரவன் வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு வந்து கடனுக்காக தராங்க இதையெல்லாம். இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா? இப்போ வந்து யார் நிறைய பணம் சேர்த்தா, யார் நிறையா பணம் வச்சுருக்காங்க, யார் வச்சுருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பார்க்குறோம். இப்போ இயற்கை தரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா நம்ம அந்த கணக்கு பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சமாதம் கிட்ட அந்த குரு கேட்குறாரு, இந்த வயதானவர் வந்து எவ்வளோ நன்கொடை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு மடாலயத்துக்கு, அதை உங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவரை சிறைக்கு அனுப்ப வந்து தயாராகிட்டீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த கடன்னால் அவர் அடைஞ்ச பயன் என்ன தெரியுமா? அவர் பையனோட சாவு, பசுமாட்டோட சாவு, அவங்க மனைவியோட நோய், இது மூணும் தான் நீங்கள் கொடுத்த கடனால் அவங்க கிடைச்ச லாபம். இவரோட சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அவர் போட்டிருக்க அந்த கந்தல் ஆடையை தவிர வேற எதை வந்து நீங்கள் வட்டியாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்குறாரு. மேலும் இறுதியாக குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சமாதம் கண்ணை நல்லா தொடச்சிட்டு கண்ணை திறந்து பாருங்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் தான் அவருக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விழிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தான் சிறைக்கு போய் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை சொல்லி முடித்த குரு அந்த மடாலயத்தில் இருக்க மற்றவர்களுக்காக, தோழர்களே எல்லாரும் வந்து விழிப்படைங்க, உங்கள் கண்களை திறந்து பாருங்க, உங்களால் முடிகிறப்பெல்லாம் கொடுங்க, முடிஞ்சதை எல்லாம் கொடுங்க, ஆனால் கடனாக கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு கடனாக ஆயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா அது உங்களையே வந்து திவாலாக்கிரும், சிறைச்சாலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. இறுதியாக அந்த வயதானவருக்காக என்ன ஆணையிடுறாரு அப்படின்னா, அவருக்கு பணம் கொடுங்க. எதுக்கு அப்படின்னா, ரெண்டு பசுமாடு வாங்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியோட சிகிச்சைக்காக, அவங்களுடைய கடைசி காலம் வரை அவங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம், இதெல்லாம் கொடுத்து அவரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வயதானவரையும் பார்த்து, நீங்கள் வந்து நிம்மதியாக எழுந்திரிச்சு வீட்டுக்கு போங்க, இங்கே உங்கள் கடன்லேருந்து விடுபட்டுட்டீங்க, இனிமே எப்பயுமே நீங்கள் வாழ்க்கையில் வந்து கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறுதியாக தன்னோட பெரும் பணத்தை கடனாக கொடுப்பவனுடைய பாரம் கடன் பட்டவனுடைய பாரத்தை விட கனமானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இறுதியாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கடன் வாங்கவும் வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம், நம்மளால் முடிஞ்சதை முடிஞ்ச போதெல்லாம் வந்து இலவசமாக கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பணத்தை பற்றி, கடன் கொடுப்பவங்களை பற்றியும் கடன் வாங்கினவங்களை பற்றியும் மிருதாவின் புத்தகம் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த பகுதி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம். அடுத்த தலைமுறைகளை